ஹலோ யூவர்ஸ். ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கான். அவன் கைகளில் விலங்கு மாட்டி இருக்கு. அவனுக்கு முன்னாடி மூணு போலீஸ்காரங்க மற்றும் டெடெக்டிவ்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அவர்களை எப்படி ஏமாற்றி தப்பித்து இருப்பான் அவனை பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மியூசிக் ஃபார் யூ ஸ்டோரி. நான் உங்கள் கண்ணன். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1987 ரிசார்ட் லீ மக்னேர் என்பவர் தனது 30வது பிறந்த நாளை கொண்டாடினார். அன்று இரவு வடக்கு டகோட்டாவின் மினோட்டில் இருக்கிற தானிய கிடங்குல கொள்ளை அடிக்க திட்டம் போடுறாரு. எதற்காக கொள்ளை அடிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. ஏனென்றால் அவர் வேலை செய்வது விமானப்படை தளத்தில் ஒரு சார்ஜெண்டாக இருந்தார். அன்று இரவு தானிய கிடங்குல கொள்ளை அடிக்க போகும்போது அங்க வேலை பார்க்கும் ரெண்டு பேர் அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு போலீஸ்க்கும் போன் பண்ணிடுறாங்க. மக்னேர் ரெண்டு பேரையும் மிரட்ட தனது கைத்துப்பாக்கியை எடுக்கிறாரு. ரெண்டு பேர்த்துல ஒருத்தர சுடவும் செய்யறாரு. அவர் இறந்து போயிட்டாரு. போலீஸும் அங்கு வந்து விடுக்கிறார்கள். போலீஸை பார்த்த உடனே தனது கையில் இருந்த துப்பாக்கியை கீழே போட்டு விட்டு அவரும் சரணடைந்து விட்டார். போலீசாரும் அவருடைய கையில் விலங்கு மாட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கு ஒரு சேரில் அவனை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவரும் தப்பிக்கவும் செய்கிறார். அவர் எப்படி தப்பித்தார் என்றால் அவரோட ஷர்ட் பாக்கெட்ல லீப் பாம் வைத்திருந்தார். அதை அவருடைய கையில் தடவி விலங்கை கழட்டி விட்டார். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஓட ஆரம்பித்தார். ஓடும் பொழுது வழியில் ஒரு 3-மாடி கட்டிடத்தை பார்க்கிறார். அதில் ஏறி தப்பித்து விடலாம் என்று எண்ணி கட்டடத்தில் ஏறுகிறார். அதுதான் அவர் பண்ணின தவறு. 3-மாடி கட்டிடத்தின் கீழே போலீசார் சூழ்ந்து கொண்டனர். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே 3வது மாடி கட்டடத்தின் ஜன்னல் வழியாக கீழே குதிக்கிறார். கீழே பெரிய மரம் இருக்கிறது. அதில் அவர் மாற்றி காயங்கள் ஏற்படுகிறது. போலீசாரும் அவரை சுலபமாக பிடிக்கின்றனர். அவரை கொஞ்ச நாட்கள் ஹாஸ்பிட்டலில் வைத்து மருத்துவம் பார்க்கின்றனர். பிறகு அவரை மின்னோட்டில் உள்ள கவுண்டி ஜெயிலில் அடைக்கின்றனர். அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார். அப்பையும் போலீஸ்ல மாட்டிக்கொள்கிறார். போலீசார் அவரை கோர்ட்ல ஒப்படைக்கின்றனர். அவருக்கு 5 பிரிவின் கீழ் 30 வருடம் ஜெயில் தண்டனை கொடுக்கின்றனர். அவர் மின்னோட்டில் உள்ள வார்டு கவுண்டி சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கேயும் 2 பேரை கூட்டு சேர்த்து கொண்டு வெண்டிலேஷன் குழாய் வழியாக தப்பிக்க முயற்சி செய்கிறான். தப்பிக்கும் பொழுது மற்ற 2 கைதிகளையும் போலீசார் மடக்கி பிடித்து விடுகின்றனர். மக்னேர் மட்டும் தப்பித்து உருவத்தை மாற்றி 10 மாத காலங்கள் வரை அமெரிக்காவில் ஊர் சுற்றி கொண்டிருந்தார். 10 மாதம் கழித்து அவருக்கு மறுபடியும் கெட்ட காலம் ஆரம்பமாகிறது. மறுபடியும் போலீஸில் மாட்டிக் கொள்கிறார். போலீசார் இந்த தடவை அவரை அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய மினசோட்டா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி என்ற ஜெயிலில் அடைக்கின்றனர். அங்கேயும் அவர் சும்மா இருப்பாரா? அங்கேயும் தப்பிக்க நினைக்கிறார். மறுபடியும் மாட்டிக்கொள்கிறார். தப்பிக்க முடியாது என்று எண்ணி வாழ்நாளை அங்கேயே கழிக்க முடிவு செய்கிறார். கொஞ்ச காலம் கழித்து அங்கு இருக்கும் கைதிகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுகிறது. அந்த முரண்பாடு பெரிய பூகம்பம் வெடிக்கும் என தெரிந்து கொண்டு அதில் ஒரு கலவரத்தை கிளப்பி விட்டு ஜெயிலிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுகிறார். அதற்குள் போலீசார் ஒரு பெரிய மாற்று பிளானை போட்டு அங்கிருந்த கைதிகளை வேற வேற ஜெயிலுக்கு மாற்றி விடுகின்றனர். இவரை இதைவிட பெரிய ஜெயிலான புளோரன்ஸ் ஜெயிலுக்கு மாற்றி விடுகின்றனர். இங்கேயும் தப்பிக்க முயற்சி செய்கிறார். போலீசிடம் மாட்டிக்கொள்கிறார். போலீசார் இவரை இதைவிட பெரிய ஜெயில் ஆன லூயிசியானா ஜெயிலுக்கு மாற்றி விடுகின்றனர். இந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயம். ஏனென்றால் அவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். இந்த ஜெயிலில் வரும் கைதிகளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை போஸ்ட் ஆபீஸில் இருந்து வரும் கிழிந்த சாக்குகளை தைத்து மறுபடியும் போஸ்ட் ஆபீஸுக்கு அனுப்பி விடுவது. இந்த வேலையை கொஞ்ச நாள் செய்த பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்னவென்றால், இந்த கிழிந்த சாக்குகளுக்கு மத்தியில் நாம் படுத்து கொண்டு அதன் மேல் சிறிய சாக்குகளை வைத்து பெரிய மூட்டை போன்று கட்டிவிட்டால் நாம் தப்பித்து விடலாம் என்று யோசனை வருகிறது. அதேபோல் ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று தன்னை ஒரு மூட்டை போல் கட்டி மூச்சு விடுவதற்கு அவரோட வாயில ஒரு டியூப் ஒரு முனையையும் மறுமுனையை சாக்கின் மத்தியில் வைத்து தைத்து விட்டார்.
வெளியிலிருந்து பார்க்கும்போது பியூப் இருப்பது யாருக்கும் தெரியாது. வழக்கம் போல போஸ்ட் ஆபீஸில் இருந்து வண்டி வருது, எல்லாம் மூட்டையையும் ஏற்றி விடுறப்ப இவர் இருக்கிற மூட்டையும் ஏற்றி விடுகிறார்கள். வண்டியும் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகுது, அவரும் உடனே தப்பிக்க முயற்சி செய்யல, சரியான நேரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கார். மத்தியான லஞ்ச் டைம் ஆகிறது, எல்லாரும் சாப்பிட கிளம்பி விடுகிறார்கள், இவரும் தப்பித்து விடுகிறார். தினமும் 4 மணிக்கு ஜெயில கைதிகளை எண்ண ஆரம்பிப்பார்கள். இவர் அங்க இல்லைன்னு தெரிஞ்சா போலீஸும் இவரை தேட ஆரம்பிப்பார்கள். அதனால இவர் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி ஆகணும், ஓடவும் செய்கிறார். இவர் போட்டிருக்க டிரஸ் கழட்டி போட்டுவிட்டு வெறும் ஜட்டி பனியனோட ஓடுகிறார். வழியில ஒரு போலீஸ் இவரை மடக்கி, நீ ஜெயிலிலிருந்து தப்பித்து வந்த கைதிதான அப்படின்னு கேட்கிறார். இவரே எதுவுமே தெரியாது போல, நான் இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. போலீசுக்கு சந்தேகம் போகல, உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு இவர் ராபர்ட் ஜோன் என்று சொல்கிறார். எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் பக்கத்து ஊரில் இருந்து தான் சார் வரேன் என்று சொல்கிறார். போலீசுக்கும் சந்தேகம் தீரல, உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தப்பித்து போன கைதியோட அங்க அடையாளங்களை கேட்கிறார். ஸ்டேஷன்ல சொல்றது போல இவருக்கு ஒத்து போகுது. உடனே மறுபடியும் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர் ஜிம்மி ஜோன் என்று சொல்கிறார். அப்போதுதான் தெரிகிறது முன்னாடி சொன்ன பெயரும் இப்ப சொல்ற பெயரும் வேறு வேறு என்று. போலீஸ் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை சில பல கேள்விகளை கேட்டுவிட்டு விட்டு விடுகிறார். அவரும் தப்பித்து விடுகிறார். கொஞ்ச நாள் கழித்து தான் தங்கியிருந்த வார்டனுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புகிறார். அதுல அவர் தப்பித்தது போலீஸில் மாறுவது எல்லாத்தையும் விரிவாக எழுதி என்ன யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று அனுப்புகிறார். போலீசுக்கும் கோபம் வந்து இவரை மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல சேர்க்கிறார்கள். அன்றைய தினத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சீரியலில் இவருடைய போட்டோக்களை ஒளிபரப்புகிறார்கள். இவரை பிடித்து கொடுத்தால் அதிகமாக பணம் வழங்குவதாக விளம்பரம் செய்கிறார்கள். இதை பார்த்த இவர் பயந்து போய் பக்கத்து நாடான கனடாவிற்கு குடி பெயர்கிறார். கொஞ்ச காலம் கனடா நாட்டில் ஜாலியாக வாழ்கிறார். சில மாதங்கள் கழித்து கனடா போலீஸில் மாற்றவும் செய்கிறார். அவருக்கு பதட்டமும் ஏற்பட்டது. அமெரிக்காவில் இருந்து தப்பித்து வந்தது தெரிந்து விட்டதோ என்ற பயம் அவருக்கு. ஆனால் அவர் சிக்கியது அதற்கு அல்ல. இவர் இங்கு வந்து திருட்டு தொழில் செய்து வந்தார், அதற்காக மாட்டிக்கொள்கிறார். அவரிடமிருந்து எப்படியோ தப்பித்து செல்கிறார். கன்னடா போலீசிலும் இவர் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் சேர்க்கின்றனர். இவருக்கு அது தெரிந்து கனடாவில் கொஞ்ச காலம் அமெரிக்காவில் கொஞ்ச காலம் மாறி மாறி காலங்களை கழித்து வந்தார். கனடாவில் புதிய கார்களை திருடும் தொழில் மட்டுமே செய்து வந்தார். இவர் திருடும் அனைத்து கார்களும் வெள்ளை நிறமாக மட்டுமே இருக்கும். திருடும் கார்களில் ஜிபிஎஸ் எதுவுமே இருக்காது. நிறைய வெள்ளை நிற கார்கள் ஓடுவதால் போலீசாருக்கு இவரை பிடிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் என்று வெள்ளை நிற கார்களை திருடினார். கனடாவில் திருடிய கார்களை அமெரிக்காவில் விற்று நிறைய பணம் சேர்த்தார். அந்த பணத்தில் கனடாவில் மிகப்பெரிய லேன் ஒன்றை வாங்கினார். கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக வாழ்கிறார். ஒரு நாள் போலீசார் ஒரு ஆடம்பர காரை சாலை ஓரமாக பார்க்கிறார்கள். அதில் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் காரின் கதவு கண்ணாடிகள் வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. அப்படி கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரொம்ப நேரமாக கார் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. அன்று அந்த போலீசுக்கு பணி முடிந்ததால் அவர் வீட்டுக்கு செல்கிறார். ஆனால் அடுத்த நாள் அதே காரை வேறு ஒரு இடத்தில் பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த காரை பாலோ பண்ணி சென்றால் நமக்கு டவுட் கிளியர் ஆகும் என்று காரை பின்தொடர்ந்து செல்கிறார். அப்பொழுது காரின் உள்ளே பார்க்கிறார், அவர்தான் நம்ம மக்னேர். போலீசார் அந்த காரை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் பிடிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கிட்ட இருந்து நம்ப மக்னேர் தப்பித்து ஓட பார்க்கிறார். அவருக்கு வயதானதால் ஓட முடியவில்லை. போலீசார் பிடிக்கின்றனர். அவரை கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தி மிகப்பெரிய ஜெயிலில் அடைகின்றனர். இன்றுவரை தப்ப முடியவில்லை. 11 வருடங்கள் ஆகிறது. இப்படிதான் மக்னேர் வாழ்க்கை முடிகிறது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். இப்படிக்கு மியூசிக் ஃபார் யூ கண்ணன்.